ராஜன் சார் சொன்ன மாதிரி சும்மா டமால் டுமல் நம்ம ஹீரோக்களையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஓவராக இது பண்ணுறீங்கண்ணே, ரொம்ப தப்பு. நீங்கள் ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோக்களையெல்லாம் இல்லை. இன்றைக்கி தமிழ் சினிமா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போட்ட ஒரு நடிகன் உலகத்தில் யாருமே கிடையாது. நான் சொல்ல, நீங்கள் பொதுவாக சொன்னீங்க, பொதுவாக சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் பொதுவாக தான் சொன்னி, யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் யார் யார் பண்ணாங்கன்னு. இன்றைக்கி விஜயகாந்த், இன்றைக்கி வரையில் விஜயகாந்துடைய, அதாவது நான் சின்ன கவுண்டர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவர் வந்து ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டுறாரு, நம்மளுக்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆகிடுது. நைட்டெல்லாம் அவர் நல்லவர் தானேப்பா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அண்ணனுடைய குமுறல் வேறு, பட் இருந்தாலும் நம்ம நல்லத்தையும் பேசணும். நான் சின்ன கவுண்டருக்கு முன்னாடி ஊமை விழிகள் டைம்லேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், உழவன் மகன் படப்பிடிப்பில். என்னை அப்படியே இப்படி தூக்கிட்டு போவார் சார், தூக்கிட்டு போய் கோனார் மெஸ்ஸில் உட்காந்து வச்சு இது தின்னு இந்த எலும்பு நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன்ட்டு எனக்கு தனியாக ஊட்டி விட்டவர் அவர். அது மட்டுமல்ல, தம் படத்துலேயும் சரி வெளியே எந்த திரைத்துறையினர் யார் பசியோடு வந்தாலும் அவங்க சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு பின்னாடி டைனிங் டேபிளை கட்டி வச்ச ஒரே நடிகன் விஜயகாந்த். அதே அண்ணன் சொன்னார், இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிங்க, நீங்கள் அடித்ததுனுடைய விளைவு எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான்னு கேட்டார். உடனே செல்வமணி சார், எத்தனை பேருக்கு தேவைப்படும் சார், உடனே நம்மால் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டார். அவர் விடமாட்டார், எல்லாத்துக்கும் வேணும் சார். இப்போ எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சார், ஒரு 2500 மெம்பர் இருக்காங்க, ஒரு 2000 பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு 500 பேரில் ஒரு 400 பேர் சுமாராக வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்த 100 பேரில் ஒரு 10 பேர் தான் நல்லா இருக்கிறாங்க டைரக்டர்களில். அவர் கன்ஃபியூஸ் ஆகி போய் நீங்களே ஒரு நம்பரை சொல்லுங்கள் நான் அனுப்பி விட்டுறேன்ட்டார். ஸோ அவர் அனுப்பின உடனே பக்கத்தில் ரைட்டர் அசோசியேஷனில் நம்ம ரங்கநாதன் சார், சார் அந்த ஃபோனில் கொஞ்சம் எங்களுக்கு வேணும்னு கேளுங்க சார், சார் சார் கொஞ்சம் அந்த ரைட்டர் யூனியனுக்கு வேணுமா சார் அப்படின்ற. பாக்யராஜுக்கு தெரியாது, நாங்களே அதுக்கு அரேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் உண்மை கதை. அவர் கேட்ட உடனே கொடுக்குற ரஜினி சாரை நம்ம மறக்கக்கூடாது. கேட்காமையே கொடுத்தது யார் தெரியுமா, நீங்கள் சொன்னீங்களே அஜித். அஜித் பட தயாரிப்பாளர்கள் தோல்வியை தழுவும் போதெல்லாம் திரும்பவும் கூப்பிட்டு அடுத்த படத்தை கொடுக்கும் ஒரு நடிகர் வந்து அஜித். கொடுத்து கொடுத்து அப்புறம் முடியாமல் விட்டது கூட சில கதைகள் இருக்குது, அதான் அண்ணனுக்கு தெரியும். ஸோ யாரையும் அப்படி டப்பாக சொல்லிட முடியாது. அதாவது ஹீரோக்களை பழக்கம் ஆகிட்டாங்க சார், சம்பளம் வாங்கணுன்னே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க சார். என்னென்ன சம்பளம் வாங்கணுன்னே படம் ரிலீஸ் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, திருப்பி எடுத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் அந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லைன்னா சில ஹீரோக்கள் அந்த படம் ரிலீஸுக்காக திருப்பி அந்த கடனை கட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள்லாம் நடக்குது. ஸோ அதை விட்டுருங்க. ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி சினிமா நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சினிமா உலகத்தை விட மிகச்சிறந்த ஒரு உலகம் வேறு எதுவுமே கிடையாது. சினிமா துறையை மாதிரி அற்புதமான ஒரு மீடியா உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு வாழ்க்கையை உருவாக்கி நம்ம காட்டலாம், நம்ம வாழ முடியுமா? ஒரு டைரக்டர் ஒவ்வொருத்த வாழ்க்கையும் வாழ்ந்தால் தான் ஒரு படத்தை எடுக்க முடியும். உண்மையான டைரக்டரை சொல்கிறேன், டுபாக்கூர் டைரக்டருக்கு நிறைய பேர் இருக்காங்க.